விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற சிறகடிக்கு ஆசை சீரியல் மக்களிடையே ரொம்ப ரொம்ப ரீச்சான ஒரு சீரியல் இல்லையா? எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த பேர் முத்து மீனா. இதில் மீனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க கோமதி பிரியா. ஸோ மலையாளத்துலேயுமே இந்த ஒரு சிறகடிக்கு ஆசை சீரியல் வந்து ரீமேக் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ செம்பன்னீர் பூவு அப்படின்ற ஒரு சீரியல் டைட்டிலோடு தான் அந்த சீரியல் அங்கே போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்து மீனா அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்க அதில் ரேவதி அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு சிறகடிக்கு ஆசை சீரியல்லிருந்து மீனா விலகிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். என்னன்னு வந்து பார்த்தா அது வந்து மலையாளம் வெர்ஷனில் வந்து செம்பன்னீர் பூவிலிருந்து தான் வந்து நம்ம மீனா அதாவது கோமதி பிரியா அவர்கள் வெளியேறி இருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக இன்னொரு ஆக்ட்ரஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த ஒரு செய்தி வந்துட்டு ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்க வருத்தத்தையும் கொடுத்துருக்கு. பிகாஸ் நம்ம தமிழ் வெர்ஷன்லேயே மீனா வந்து எந்த அளவுக்கு சூப்பராக அடாப்டாக சூப்பராக வந்து அந்த கேரக்டரை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அதே போல தான் மலையாளம் வெர்ஷன்லேயுமே வந்து அவங்க நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்குன்னு நிறைய ஃபேன் பேஸே இருக்குது. பட் திடீர்னு இந்த சீரியல்லேருந்து அவங்க விலகிட்டாங்க அப்படின்னு செய்தி கேட்டதும் ரசிகர்கள் எல்லோருமே ரொம்பவே வருத்தத்தில் தான் இருக்காங்க. ஸோ மலையாளம் வெர்ஷனில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து அந்த செம்பன்னீர் பூவு பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக இப்போ லேட்டஸ்டா அவங்களுடைய அதாவது நம்ம கோமதி பிரியா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல அவங்களுடைய ஒரு போட்டோவை போட்டு ரொம்பவே எதிர்பார்க்காத ஒன்று நடக்கக்குள்ள அது ரொம்பவே ஹார்டாக தான் இருக்கும். பட் வாட் டு டூ, நம்மளுடைய ஜேர்னி வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் வந்து கடைசி வரைக்கும் ஹர்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பட் இப்போ வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு, ஏதாவது கசப்பான விஷயங்கள் நம்ம மீனாவை அதாவது கோமதி பிரியாவை ஹர்ட் ஆக்குற மாதிரி அங்கே ஏதாவது நடந்துச்சா என்ன ஏது, நிறைய பேருக்கு நிறைய கேள்விக்குறிகள். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கோமதி பிரியா செம்பன்னீர் பூவு ரேவதி கதாபாத்திரத்தில் நடிக்கல அப்படின்றது தான் ரசிகர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.